யூடியூப்ல என்னை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. என்ன அதான் நாமளே அடக்கி போயிருக்கிறோம். ஒரு பொட்டை, என்னது பொட்டை பொட்டை, அது சப்பானி பொட்டை, நீ பேசவே கூடாது. ஏதோ அரை மணி நேரத்துல சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட் பாரு, சவுண்ட் என்னமா குறுகுறா இது. வைஃப்ன்ற பெண் ஒருத்தருக்கு அவளுக்கும் செக் நான் நொண்டி நொண்டி சொல்றீங்க பாத்தீங்களா பாவம். அவங்க வயித்தறிச்சல ஏன் கொட்டிக்கிறீங்க தெரியுங்களா? நல்லா கேளுங்க, நின்னுட்டே ஓகேவா, நின்னுட்டே என்ன பாத்தியா ஜல்ல 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 மானு ஜகத்தை அழிச்சிடுவேன், கிளி 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 ஆனு கண்ணில் வலி பேசுவேன். அதோ பார்க்காலு, இதோ பார்க்காலு, இதோ பார்க்காலு, இதோ பார்க்காலு, இதோ பார்க்காலு, காலு 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 பாத்தீங்களா, கால் தெரியுதா? சோ என்ன இருந்த அப்படி சொல்லாதீங்க பாவம், அவங்களோட பாவத்தை கொட்டிக்காதீங்க. வாயில்லாத ஜீவனுங்க. அப்புறம் இந்த மாதிரி உடல் குணமுச்சோர கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். அந்த பாவத்தெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு கடவுள் பண்ணிக்கவே மாட்டாரு. பாலியல் இதெல்லாம் வந்து அவன் ஐடிக்குள்ள எந்த சம்பந்தப்பட்ட வீடியோவும் இல்ல. அதனால நான் வந்து சூர்யா தேவியை பத்தி பேசல, பேசிருந்தா கண்டிப்பா பேசுவேன். இந்த சைல்டு பேர்டு, இந்த ஜிபி முத்து என்ன இந்த ஒரே மாசத்துக்குள்ள என்ன நிலைமையில போறாங்க, என்ன கதியில போறாங்கன்னு 30 நாள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. லைவ்ல இருக்கிறவங்க 30 நாள் போறதுல என்ன நிலைமை அப்படிங்கறத வந்து கூடிய சீக்கிரமே நான் சொல்றேன். ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் சாப்பா விட்டதில்லை. ஏதோ ஒரு ஆடியோ கிளிப் போட்டிருந்த போல அதை நான் பார்த்தேன். என்னது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கேலண்டர்ல குடிச்சு வச்சுக்கோ, எண்ணி ஒரே மாசத்துக்குள்ள சைல்டு பேடு, என்னது சைல்டு பேடு, என்ன பண்றேன்னு பாரு என்ன பண்ணுவா. அப்படி இல்லையா இல்லைன்னா சாம்பு உண்டு நான் அழிஞ்சு போயிருவேன். அடப்பா நல்லவங்க சாபமே பழிக்க மாட்டேங்குது, நீங்க எல்லாம் ஒரு நாடாரி பூ சாபம் பழிக்குதா? ஷோ அப்படின்னா கடவுள் இருக்காருல்ல, கடவுள் வாட்சிங் நம்மளோட பிக் பாஸ் யாருன்னு தெரியுமா? காடு, காடு உன்னை வாட்ச் பண்றாரு, அதனாலதான் வச்சா இருப்பாரு உனக்கு ஆப்பு. சரியா சம்மா என் வாயிலே புடுங்கிட்டே இருக்காத, உன் அளவுக்கு என்னால இறங்கி எல்லாம் கெட்டவாட்ட பேச முடியாது, அதனாலதான் நான் ஒழுங்கா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு ஏதோ இப்ப காலையில கூட ஸ்நாக் வீடியோல ஒரு வீடியோ போட்டிருக்கு, என்ன போட்ட என்ன போட்ட சப்பாணி, நீ என்ன திட்டுறேன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி எல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்க, நீ கேவலப்படுத்திட்டு இருக்க. அவங்கள நீ பேசினாலவையோ என்னையோன்னு தெரியல, கடவுள் உனக்கு ஆப்பு வச்சுட்டே இருக்கான். சரியா உடல் ஊனமுற்றவங்களை பத்தி கேவலமா பேசாத நாதாரி நாயே, உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராது. நான் பாட்டுக்குனாலும் இருக்கேன், ஆஹ் நீ என்ன பேசுனேன், நான் உன்னை பேசுனேன், நீங்க வீட்டுக்கு வசிக்க பத்திரா, நான் உன்ன கேவலமா கேட்டேன், அதுக்குதான் கடவுள் உனக்கு ஆப்பாச்சான்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். இது உண்மைதானே? அதனால என்ன சும்மா 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 இந்த தேவை லெவல ஏன் பண்ணிட்டு இருக்கா? நீ மேரேஜ் செய்யணும் நான் பயந்துருவேனா? ஒரு வார்த்தை என்னமோ 100 தடவை அழுத்தி அழுத்தி ரொம்ப பேர் என்கிட்ட வாய கொடுக்காம இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. சரியா ஆளான ஆம்பளையே வந்து எவனாவது பேசுறானா? யூடியூப்ல என்னை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. என்ன ஆளான ஆம்பளையே அடக்கி போயிருக்கிறோம். ஒரு பொட்டை, என்னது பொட்டை பொட்டை, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேக்குற நீ யாரு? நீ பொம்பளை தானே பொட்டை 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 பொட்டைன்னு சொல்லிட்டு அப்ப நீ யாரு? நீ அதே தானே, இல்ல நீ வேறயா? பொம்பளையா நடந்துக்கும் சரியா, அதுக்கப்புறம் நீ எனக்கு சாபம் விடுறியா இல்ல என்ன பண்றியோ அப்புறமா பாத்தீங்க ஓகேவா? வீடியோ போட்டு 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 பிரைவேட்ல தூக்கிட்டு போய் வச்சுக்கிற உன்னோட வீடியோ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி யாரு பாக்குறா? ஓ எல்லாரும் பாத்துட்டு எல்லாம் உன்ன போடுவாங்கன்டா. வீடியோல போட்டாங்கன்னா அது மூலமா இப்ப யாருமே இல்லையா உனக்கு? ஓ இந்த கெட்ட இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும், அதனாலதான் நீ யாரு பேசுறாரு போயிட்டே இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா சும்மா உண்மையை சீண்டி சீண்டிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி கமெண்ட்ல கேக்குறீங்களே, நீங்க எப்ப பார்த்தாலும் இதை உண்மையும் ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்களோட ஹஸ்பண்டை யாராவது ஒருத்தவங்க தரக்குறைவா பேசினாங்கன்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா? என்னால அப்படி இருக்க முடியாது, நான் தைரியமா திட்டுவேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல எனக்கு வேலை இருக்கு, எங்க வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்னா என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இவ கேக்குற கேள்விகளை வாய் முடிட்டு போனேன்னா, இவ சொன்னா பாருங்க ஒரு வீடியோ, அத ரெண்டாவது போடுறேன், அந்த வீடியோல எல்லாரும் இவளுக்கு பயந்துட்டு போறாங்கன்னு. யாருமே உனக்கு பயந்துட்டுலாம் போல,
நீ சாக்கடையா நாத்த புடிச்ச சாக்கடாதான் உன் மேல கல்லெடுத்து அடிச்சா எல்லாருக்கும் தெரிக்கும் தான் அவங்கவுங்க போறாங்க. உனக்கு எல்லாம் பயந்துட்டு எல்லாம் யாருமே போல. அதனால நீ பெரிய உன்ன வந்து பெரிய யாருன்னு நினைச்சுக்காத சரியா. டால் 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 டால்னா என்னன்னு தெரியுமா தமிழ்ல பூக்குற சர்ச்சு பண்ணி பாரு என்னது சர்ச்சு பண்ணி பாரு உனக்கு தெரியும். இன்னொரு தடவை இந்த மொக்கியா என்ன வச்சு மிரட்டுறது இதெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. உனக்கு நிறைய வேலை இருக்கு மும்பி ரெடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. குற்றாலத்துக்கு போய் நல்லா ஷாம்பு போட்டு தலைய போட்டெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னீரா. கண்ணு கண்ணு இருக்கே உன் கண்ணு வாழ்க்கையில இல்லையா ரொம்ப என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா பொண்டாட்டி வந்து கண்ணு நிக்குது இல்ல அந்த கண்ணை வச்சு நல்லா ஜூம் பண்ணி பாரு. இந்த நிப்பான் பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட் இதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் நீங்க நான் கிடையாது. இதுவும் சரி இதுவும் சரி ஒரிஜினலாவே இருக்குது. இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் ஓகேவா. அப்புறம் உனக்கும் சரி உன்னோட அவளுக்கும் சரி நான் நொண்டி நொண்டி சொல்றீங்க பாத்தீங்களா பாவம் அவங்க வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறீங்க நீங்க நல்லா கேட்காங்க. நின்னுட்டேன் ஓகேவா நின்னுட்டேன் இப்ப பாத்தியா ஜல்ல 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 மானு அழிச்சிருவேன்.